Hi friends, welcome back to Joy Cooking Sheila. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெண்டு வகை தோசை தான் நம்ம பார்க்க போறோம். முட்டை மசாலா தோசை, பொடி தோசை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Friends, இப்போ நம்ம தோசை மசாலா எக் தோசை பொடி தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தேவையான அளவு நெய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு இட்லி பொடி, ரெண்டு முட்டை, உருளைக்கிழங்கு மசாலா, தேவையான அளவு தோசை மாவு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான்ஸ்டிக் தவா வச்சாச்சு. இப்போ நம்ம தோசை மாவு, ஃபர்ஸ்ட் பொடி தோசை பார்த்துக்கலாம். போதும். இப்போ தோசை நல்லா வாத்தாச்சு. நம்ம நல்லா திக்காக போட்டிருக்கோம் தோசை. நம்ம ஒரு ஊத்தாப்பத்துக்கு எப்படி தோசை போடுறோமோ அந்த அளவு நம்ம போட்டிருக்கோம். மேலே இப்போ இட்லி பொடி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான இட்லி பொடி சேர்த்துக்கலாம், இல்லை கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். தூவி இப்போ நம்ம மேலே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக பொடி தோசை கிடைக்கும் நம்மளுக்கு. இட்லி பொடி மேலே தூவியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பொடி தோசைக்கு நெய் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வாசமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொடி தோசைக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பொடி தோசை நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் திருப்பி தோசை போட்டு நல்லா லைட்டாக மேலே நல்லா எண்ணெய் தூவி விடலாம். நெய் மேலே தூவி விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். எல்லா பக்கமும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பொடி தோசை செஞ்சிங்கன்னா தோசை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள். எல்லா பக்கமும் சரிசமமாக உங்களுக்கு பொடி தோசை இருக்குது. இப்போ எடுத்துடலாம். சுவையான பொடி தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது எக் மசாலா தோசை பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ தோசை அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு ரெண்டு முட்டை வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை தான் நான் சேர்க்குறேன். இப்போ இட்லி பொடி மேலே தூவிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடலாம். உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் இட்லி பொடி தூவிக்கலாம். பாருங்கள், நான் பொட்டேட்டோ மசாலா தான், நம்ம பூரிக்கு எப்படி மசாலா செய்கிறோமோ அதே அளவு தான். இப்போ மேலே பொடி தூவிக்கலாம், தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் மேலே தூவிக்கலாம். வெங்காயம் சேர்த்து எண்ணெய் தூவிக்கலாம், இல்லை நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. நம்ம உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துருக்கோம், முட்டை சேர்த்துருக்கோம், இட்லி பொடி சேர்த்துருக்கோம், லாஸ்ட்டாக நம்ம நல்லா வெங்காயம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் வதக்க வேணாம், நம்ம நீங்கள் வேணும்னா வதக்கிக்கலாம். நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ கொஞ்சம் லைட்டாக சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ தோசை திருப்பியாச்சு. இப்போ மேலே லைட்டாக எண்ணெய், இல்லை நெய் கூட நீங்கள் தூவிக்கலாம். நான் நெய் தான் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு மசாலா எக் தோசை. ரெடி பாருங்கள், கலரே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இன்னும் லைட்டாக வேகட்டும், ஒரே நிமிஷம் பார்த்து திருப்பி போடலாம். நல்லா அடித்து விடலாம். நம்ம முட்டை சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் முடிஞ்ச வரை நல்லா லைட்டாக நல்லா எல்லா பக்கமும் நல்லா அடித்து விடுங்க.
நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துருக்கோம், இட்லி பொடி சேர்த்துருக்கோம். நல்லா சூப்பரான காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இப்போ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மசாலா எக் தோசை ரெடி. இப்போ வாங்க பரிமாறி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு எக் மசாலா தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது நம்மளுக்கு கீ பொடி தோசை, அடுத்தது மசாலா உருளைக்கிழங்கு மசாலா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் எக் மசாலா தோசை டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா கிறிஸ்பியாக ஆனியன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, ஒரு தோசை சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம பொடி தோசை சாப்பிடலாம். மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெய்யோட வாசனையும் பொடியோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பொடி மேலே வேணும்னா தூவலாம், இல்லை நெய்லேயே கூட நீங்கள் கலந்து கூட நீங்கள் தூவிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.